ஆனந்த வாழ்வு தரும் ஆடி மாதம் வருடம் முழுவதும் உள்ள பனிரெண்டு மாதங்களில் எத்தனையோ வெள்ளிக்கிழமைகள் வந்து போகின்றன ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையானது தனிப்பெருமை பெற்று விளங்குகிறது அந்த நாளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஆராதனைகள் செய்யப்படும் ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு செய்யப்படும் சந்தனக்காப்பு அலங்காரம் மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த திருக்காட்சியை தரிசனம் செய்பவர்களுக்கு இன்பங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் ஆடிவெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டால் நன்மைகள் பல கிடைக்கும் என்பதால் தான் கோடி நன்மை தரும் ஆடிவெள்ளி என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆடிவெள்ளியில் நாம் செல்ல வேண்டிய ஆலயம் அம்மன் கோவில் கொண்டிருக்கும் ஆலயம் தான் இந்த நாளில் அம்பாளை வழிபடுவதைப் போலவே லக்ஷ்மி தேவியையும் வழிபாடு செய்வார்கள் மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் மங்களம் நிறைந்த திருமகளான லட்சுமியை வழிபடுவதன் மூலமாக செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டலட்சுமிகள் எனப்படும் எட்டு வகையான லட்சுமிகளுக்கும் விழா கொண்டாடுவார்கள் வெள்ளிக்கிழமையை சுக்கரவாரம் என்று அழைப்பார்கள் கிரகங்களில் வெள்ளி என்று அழைக்கப்படும் சுக்ரனுக்கும் உகந்தது இந்த நாள்தான் என்பதால் அந்த பெயர் வந்தது ஆடி மாதம் தேவர்களுக்கு இரவு நேரம் என்று புராணங்கள் கூறுகின்றன எனவே ஆடி வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்து வந்தால் ஏராளமான பலன்கள் கிடைக்கும் குடும்ப முன்னேற்றம் மாங்கல்ய பாக்கியம் தொழில் மேன்மை போன்றவையும் ஆடி வெள்ளியில் அம்பாளை வழிபடுவதன் மூலமாக வந்து சேரும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் பலரும் குத்துவிளக்கு பூஜை நடத்துவார்கள் விளக்கு பூஜையின் முடிவில் சுமங்கலிகளுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை கொடுப்பார்கள் இவ்வாறு செய்வதால் நம்முடைய இல்லத்தில் இன்பம் குடிகொள்ளும் ஆடி மாதத்தில் வரும் பல்வேறு சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கும் இது மார்கழி மாதம் வரை நீடிக்கும் இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானது ஆடி மாதத்தில் கிராம காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனார் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில் தான் ஆடித்தபசு கொண்டாடப்படும் அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தன்றுதான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன